ஓகே ஸோ ஜென்டிஜி மால் பற்றி தான் இனி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அது முக்கியம் கிடையாது ஜென்டிஜி மால் வந்து எத்தனை பேர் ப்ரூஃப் அதாவது எத்தனை ஒரு ரூபாய் ஏன் பண்ணாலும் சரி மறக்காம கமெண்ட்டில் லீவ் பண்ணணும் அது எனக்கு நீங்கள் பண்ணுற ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் நேற்று எஸ்யூஎன்என் ஒய் அப்படிங்கிற ஒரு சன்னிங்கிற ஆப்பை பற்றி போட்டிருந்தோம் அதில் வந்து நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா ப்ரோ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் விட்ரா பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தீங்க எனக்கு சத்தியமாக தெரியாது இது ஓகேவா நான் அப்படியே வித்ட்ரா பண்ணான்னு தான் போட்டேன் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஆனால் அது இப்பயுமே எனக்கு இன்வெஸ்ட் பண்ணாதான் விட்ரா பண்ண முடியுமாங்கிறது சத்தியமாக தெரில அதுதான் உண்மை ஓகேவா ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் இருபத்தி நாலு மணி நேரம் கால் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அந்த வீடியோக்கான மணி வந்து ஆட் பண்ணி விட்ருவாங்க அப்படி எத்தனை பேருக்கு ஆட் பண்ணாங்க மறக்காம கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க ஓகேவா ஸோ பேமெண்ட் நீங்கள் விட்ரா பண்ணுறப்ப உங்க பேன் கார்ட்லாம் வெரிஃபை பண்ண சொல்லுது வெரிஃபை பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ட்ரெஸ்ட்டான வெப்சைட் தான் வெரிஃபை பண்ணி விட்ரா பண்ணுறப்ப உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண சொல்லிணா இந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணிடுங்க இன்வெஸ்ட் பண்ண சொல்லலைன்னா விட்ரா பண்ணிக்கோங்க ஓகேவா சரி நான் தெரியாமல் வெரிஃபை பண்ணாமல் போட்டுட்டேன் ஐம் ஸோ சாரி வாங்க வீடியோ எல்லா சினிமாலையும் ஒரு தெருப்பான்ல உன்னை பார்த்தா எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு சேனல் ஸோ இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்க அப்படின்னா ஒரு பிக்கஸ்ட் லூட் பற்றி நம்ம ஒரு எட்டு நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம் என்ன டைட்டில் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த ஆப் கண்டுபிடிச்சிருவீங்க என்ன டைட்டில்னு சொல்லட்டுமா மந்த்லி ஃபிஃப்டி கேக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த டைட்டில் சொன்னோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஜென்டிஜி மாலை பற்றி தான் இனி நம்ம பார்க்க போகிறோம் நான் ஃபிஃப்டி கே அதில் வந்து ஏர்ன் பண்ணிட்டேன் பர்சனலாக ஓகேவா ஸோ அதை வீடியோவில் காட்டுறேன் ஃபிஃப்டி கே ப்ளஸ் ஏர்னிங் வெறும் எட்டு நாளில் எடுத்திருக்கேன் ஸோ இது எப்படி எடுத்தேன் இது எப்படி சாத்தியம் இது ஒன்று எப்படி நான் நம்புறது நீ எப்படி எடுத்த அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லை ஒரு பர்சன்ட் கூட லாஸ் ஆகாமல் எப்படி ஜென்டிஜி மாலை ப்ளே பண்ணும் வாட் இஸ் மீன் பை ஃபைவ் லெவல் ஃபண்டு இதுதான் என்கிட்ட அதிகபட்சம் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி அஞ்சு லெவல் ஃபண்டுனால் எவ்வளோ அவங்க சொல்கிற மாதிரி ப்ளே பண்ணோன்னா அஞ்சு லெவல் ஃபண்ட் எவ்வளோ இருக்கணும் நிறைய விஷயங்களை வந்து நான் வாட்ஸ்அப்லேயும் சரி இன்ஸ்டாலையும் சரி டெலிகிராம்லையும் சரி கமெண்ட் பாக்ஸ்லேயும் சரி நிறைய பார்த்து வச்சு எழுதி வச்சிருக்கேன் ஓகேவா ஸோ அந்த கமெண்ட்டுக்கு எல்லாமே ரிப்ளை பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லை ஃபிஃப்டி கே நான் எப்படி ஆட் பண்ணேன் நீங்கள் எப்படி ஆட் பண்ணணும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அவங்களோட ஆசைப்பட்ட பொருட்கள் எல்லாம் வாங்கியிருக்காங்க அதை எனக்கு ஸ்க்ரீன் அனுப்பிச்சிருக்காங்க அது எல்லாமே இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன் வீடியோ ரொம்பவே எக்ஸைட்டிங்காக போகும் ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ண பார்ப்பாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு மாதிரி நிறைய பேர் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க ஸோ மறக்காம கேள் வர சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வரும் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறது கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம போகிற டெய்லி ஏனிங் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு கூட நோட்டிகேஷனாக மேலே வரும் ஏனிங்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சின்ன அப்டேட்ஸ் இருந்தாலும் ஃபஸ்ட் நம்ம தான் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல்லையும் பிரஸ் பண்ணி உங்களுக்கு டெய்லி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணல அப்படின்னு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷாப் பண்ணணும்னு ஷேர் ஷாப் பண்ணிக்கோங்க அவனுக்கு அற்புதமான வாய்ப்பாக இருக்கும் உங்களோட கருத்துக்கள் மற்றும் டோஸ் எங்கே என்ன கார்க்குங்க ஜஸ்ட் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு எல்லா வேண்டிய வந்து ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன் அது மட்டும் இல்ல தான் இன்ஸ்டாலிங் அப்புறம் டெலிகிராம் லிங்க் இருக்குது இன்ஸ்டா லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாக நீங்கள் வந்து எனக்கு எதாவது பர்சனலாக மெசேஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இதில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் இப்போ பர்சனலாக அது மட்டும் இல்லை ஃபா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஃபேஸ்வியில் வந்து அதில் தான் வரும் டிஸ்கிரிப்ஷன் டெலிகிராம் லிங்க்கே க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட அஃபீஷியல் டெலிகிராம் உட்பட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் எந்த ஒரு யாரி அப்டேட்ஸ் இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து டெலிகிராமில் ஓ எந்த ப்ரூஃப் எந்த ஆப் ஒர்க்காவது இல்லையா எல்லாத்தையுமே வந்து டெலிகிராமில் சொல்லிடுவோம் ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க ஓகேவா ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிகஸ்ட் லூட் ஜென்டி ஜிமோ அப்படிங்கிற இந்த ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஆப் நான் ஃபஸ்ட் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் போய் அதை வேணாலும் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு பார்த்துக்கங்க ஓகேவா ஏ அதையும் பார்த்துட்டு வந்துங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லா புரியும் ஏன்னா திடீர்னு ஃபஸ்ட்டு டக்குன்னு பார்க்குறவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் சரி முதலேந்தே நம்ம எப்பயும் போட சொல்ல ஆரம்பிச்சிடலாம் மொபைல் நம்பர் ஓடிபி பாஸ்வேர்ட் ரெக்கமண்டேஷன் கூட அட்டாச் ஆகிருக்கும் அட்டாச் ஆகும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனை தர லாகின் பண்ணுறப்ப மொபைல் நம்பர் பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போய்க்கலாம் ஓகே இப்போ நம்ம லாகின் பண்ணி உள்ளே போயாச்சு ப்ரோ நீ ஐம்பதாயிரம் ஏன் பண்ணுன்னு சொன்னால் அது கம்பி கட்டுற கதை தானே சொல்லுவீங்க நான் ஜஸ்ட் என்னோட விட்ராவில் கிளிக் பண்ணிக்கிறேன் நான் டேரெக்டாக சொல்கிறேன் நீங்கள் அப்படியே போட்டு பாருங்கள் ஓகேவா ஸோ உங்கள் கேல்குலேருந்தால் நீங்கள் அப்படியே சைடில் வேறு ஒரு ஃபோனை வச்சு போட்டு பாருங்க ஐயாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தெட்டு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணா ஸோ இங்கே ஒரு ஆறாயிரம் இங்கே ஒரு ஐயாயிரம் பதினொன்று இங்கே வந்து ஒரு ஐயாயிரம் பதினாறு இங்கே ஒரு எட்டு இருபது இங்கே ஒரு பதிமூணு முப்பத்தி மூணு இங்கே ஒரு பதிமூணு அது கேன்சல் ஆயிடுச்சு முப்பத்தி மூணு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ஏழு இங்கே வந்து ஒன்று ஓகேவா முப்பத்தெட்டு அப்படி இப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நாற்பது அதுக்கப்புறம் ஒரு சில்லறைகள் கணக்குப்படி ஒரு நாற்பத்தி அஞ்சு கிட்ட வருது என்ன ஒரு ஐம்பதாயிரம் ரூபா சொன்னால் நாற்பத்தஞ்சு தான் வருது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இங்கே ஒரு ஐயாயிரம் ரூபா அக்கௌண்ட்டில் இருக்குது இப்போ புரியும் நினைக்கிறேன் நான் எப்படி ஃபிஃப்டி கே ஆன் பண்ணேன் அப்படிங்கிறது ஸோ இது மூலமாக நான் வந்து ஃபிஃப்டி கே ஆன் பண்ணேன் ஓகேவா ஸோ எப்படி ஆன் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் என் அக்கௌண்ட்டில் இப்போ எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கங்க எப்படி ப்ளே பண்ணணும் எப்படி லாஸ் ஆகாமல் ப்ளே பண்ணணும் அப்படின்னா நான் டெலிகிராம் ஆல்ரெடி நான் எங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோவை பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்களுக்கு சும்மா ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன் இதுதாங்க மால் குரூப்பு ஓகேவா ஸோ இந்த குரூப் தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரி ஓகே நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி நானூற்றி எண்பத்தி நாலு மெம்பர்ஸ் இருக்காங்க ஸோ இந்த குரூப்பில் ப்ரடிக்ஷன் சொல்லுவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் எப்போ எப்போன்னு சொல்லியிருந்தேன்னு தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு பதினொன்றரை மணி இங்கே வந்து பாருங்க பதினொன்றரை மணி மூணு மணி எட்டரை மணி ஓகேவா ஸோ மூணு டைமில் வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க தெளிவாக புரிஞ்சுக்கோங்க மூணு டைமில் மட்டும்தான் ப்ரடிக்ஷன் சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் கண்டிப்பாக அஞ்சு லெவல் ஃபண்டு வச்சுருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ப்ரோ அஞ்சு லெவல் ஃபண்டுனால் என்ன கருமாந்திரம் ப்ரோ எனக்கு அதுவே புரியல ப்ரோ அதை சொல்லவே இல்லையே ப்ரோ வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கரெக்டான பாயிண்ட்டு ஓகே அஞ்சு லெவல் ஃபண்டுனால் என்ன கரெக்டான கேள்வி அஞ்சு லெவல் ஃபண்டுக்கு நம்ம எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கணும் அவங்க சொல்கிற மாதிரி ப்ளே பண்ணால் எவ்வளோ வச்சுருக்கணும் மினிமம் எவ்வளோ வச்சுருக்கணும் மேக்சிமம் எவ்வளோ வச்சுருக்கணும்னு கேட்டிருந்தீங்க ரூபா கட்டி தோத்துட்டிங்க அப்படின்னா இருபது ரூபா கட்டணும் ஓகேவா அடுத்து நாற்பது ரூபா கட்டணும் அடுத்து எண்பது ரூபா கட்டணும் அடுத்து நூற்றி அறுபது ரூபா கட்டணும் அடுத்து பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் பத்து இருபது நாற்பது ஓகே இது அந்த குரூப்பில் சொன்னது தான் நான் நான் உங்ககிட்ட டேரெக்டாகவே சொல்லிடுறேனே ஓகேவா மெயின்டைன் ஃபைவ் லெவல் ஃபண்டு வாட் இஸ் மீன் பை ஃபைவ் லெவல் ஃபண்டு நீங்கள் ஐநூறுரூவா ஒரு வேலை ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா இந்த மெத்தடு கீழே இருக்க மெத்தடை ஃபாலோ பண்ணணும் ஆயிரம் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா மேலே இருக்க மெத்தடை ஃபாலோ பண்ணணும் அவங்க சொல்கிற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னா உங்கள்கிட்ட குறைஞ்சது ஒரு பதினஞ்சாயிரம் பத்தாயிரம் கிட்டே இருக்கணும் ஸோ அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க நம்ம சின்னதாக போட்டு கொஞ்சம் பெருசாக போனதுக்கப்புறம் பெருசாக ஆசைப்பட்டுக்கலாம் ஓகேவா சரி ஓகே இப்போ நீங்கள் ஒரு ஐநூறுரூவாக்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பத்து ரூபா கட்டணும் தோத்ததுக்கப்புறம் இருபது ரூபா கட்டணும் அதுலேயும் அதுலேயும் தோற்றுட்டிங்கன்னா ஐம்பது ரூபா கட்டணும் அதுலேயும் தோற்றுட்டிங்கன்னா நூற்றி இருபா கட்டணும் அதுலேயும் தோற்றுட்டிங்கன்னா முந்நூறுவா கட்டணும் அஞ்சு லெவல் ஃபண்டை தாண்டி அவங்க இது வரைக்கும் கொடுத்ததே இல்லை தொடர்ந்து நாலு லாஸ்ட் கூட கொடுப்பாங்க கண்டிப்பாக அஞ்சாவது ப்ராஃபிட் கொடுத்துருவாங்க ஸோ உங்களுக்கு அன் ஒன் டே ப்ராஃபிட் கண்டிப்பாக ஒரு டூ ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் வரும் மூணு செஷன்லையும் சேர்த்து ஒரு செஷனுக்கு உங்களுக்கு ஃபிஃப்டி டு எயிட்டி ப்ராஃபிட் மட்டும் வரும் ஸோ இந்த ஆப்பில் வந்து நிறைய பேர் பேமெண்ட் எடுத்திருக்காங்க இப்போ எல்லாருமே கமெண்ட்ல லீவ் பண்ணணும் எத்தனை பேர் இந்த ஆப்பில் வந்து பேமெண்ட் எடுத்திருக்கீங்களோ மறக்காமல் நான் இவ்வளோ எடுத்திருக்கேன் ப்ரோ இவ்வளோ இது ரீசார்ஜ் பண்ணேன் இவ்வளோ எடுத்திருக்கேன் இவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு நான் இன்னும் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேங்கிறத

ஓகே பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ட ஒரு பன்னெண்டாயிரம் ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்தால் மட்டும்தான் தான் அவங்க சொல்கிற மாதிரி ஃபைவ் லெவல் ஃபண்டில் விளாட முடியும் ஸோ பன்னெண்டாயிரூவா கம்மியாக வச்சு விளாண்டிங்க அப்படின்னா அவங்க சொல்கிறதுல திடீர்னு நாலு லாஸ் வந்துச்சு அப்படின்னா உங்கள் அமௌண்ட் லாஸ் ஆயிரும் ஓகேவா ஸோ கரெக்டாக ஐநூறுரூவா வச்சிருக்கோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆயிரரூவா வச்சிருக்கோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஐயாயிரம் ரூபா வச்சிருக்கோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களே ஒரு ஃபைவ் லெவல் ஃபண்டை வந்து மைண்டில் கிரெடிட் அதாவது க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பெட் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராஃபிட் தான் கைஸ் கொடுப்பாங்க ஸோ நான் அப்படி பெட் கட்டி பாதியும் பாதி ரெஃபர் கமிஷன்லையும் துக்கா வந்து நான் ப்ளே பண்ணி வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ ப்ளே பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் ஏண்டா நீ ப்ளே பண்ணி ஐம்பதாயிரரூவா எடுத்த இதை நம்பணுமான்னு கேட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரே ஒரு இது வந்து என்னோட சப்ஸ்கிரைபர் அனுப்பிச்சி தான் ஹாய் ப்ரோ அட்லாஸ் ஐ ஜாஸ்ட் காட் மை ஹெட் செட் ப்ரோ ஒன்றுமே இல்லை அவர் இந்த ஆப் மூலமாக ஒரு ஹெட்செட் அவருக்கு பிடிச்ச ஹெட்செட் வாங்கியிருக்காராமா ஸோ இந்த மாதிரி நிறையா வந்துருக்குன்னா நான் டெலிகிராம் அப்டேட் பண்ணியிருக்கேன் நேற்று ஒரே நாளில் ப்ராஃபிட் மட்டும் நாலாயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா ப்ரோ என்ன ப்ரோ நாலு லாஸ்ன்னு கேட்டிங்க அப்படின்னா ஆமாங்க நாலு லாஸுக்கு மேலே அவங்க கொண்டு போனதே கிடையாது அதனால் தான் அஞ்சு லெவல் ஃபண்டு வச்சு விளாட்ணும் அப்படிங்கிறத நான் மறுபடியும் மறுபடியும் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் ஓகேவா சார் நேற்று ஒரே செஷனில் எனக்கு நாலாயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா ப்ராஃபிட் அப்போ ஒன் டேக்கு நேற்று தான் கிட்டத்தட்ட டென் தௌசண்ட் கிட்ட ப்ராஃபிட் வந்துச்சு ஓகேவா ஆனால் உள்ள ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா நம்ம அமௌண்ட் வச்சால் இவ்வளோ ப்ராஃபிட் பார்க்க முடியும் ஸோ நான் மறுபடியும் மறுபடியும் அதான் உங்ககிட்ட தெளிவாக இருக்கேன் ஓகேவா ஒவ்வொரு செஷனுக்குமே ஒரு ஐநூறுரூவா ஆயிரம் ப்ராஃபிட் கிடச்சிட்டு இருக்கு ஸோ அதை யாரும் மிஸ் பண்ண வேண்டாம் கருத்தாக நான் வந்து சொல்வேன் ஸோ பதினோரு மணிக்கு நீங்கள் உள்ள வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓடிட்டு இருக்கும் பார்த்தீங்களா மூணு மணிக்கு ஓடிட்டு இருக்கு இந்த மாதிரி அவங்க சொல்றதுல கரெக்டாக அவங்க சொல்றது நம்ம ஐநூறு ரூபாய்க்கு நான் எப்படி ப்ளே பண்ணணும்னு சொல்லிட்டேன் எந்த ஸோ அதை நான் டெலிகிராம்லேயே அப்டேட் பண்ணுறேன் அந்த ஸ்கிரீன்ஷாட்டை நீங்கள் வேணால் போய் பார்த்துக்கங்க ஓகே கைன்ஸ் எல்லா விஷயத்தையுமே உங்களோட டவுட்ஸ் எல்லாமே க்ளியர் பண்ணியிருப்பேன் இன்றைக்கி வரைக்குமே பேமெண்ட் கரெக்டாக கொடுத்துட்ருக்காங்க எல்லா பேமெண்ட்டுமே எனக்கு ரிசீவ் ஆகிருக்கு ஃபிஃப்டி கே ப்ளஸ் ஏர்னிங்ஸ் இந்த ஒரு ஆப்லேருந்து மட்டுமே நான் வந்து எடுத்துருக்கேன் ஸோ உங்களாலையும் முடியும் உங்களோட ட்ரீமையும் நீங்கள் வந்து இதை வந்து அச்சீவ் பண்ணிக்க முடியும் ஓகேவா ஸோ எல்லாரோட ட்ரீமும் இதில் இருந்து அச்சீவ் பண்ண முடியும் இந்த ஆப் எத்தனை நாள் ஒர்க் ஆகும் என்ன விஷயம் அப்படிங்கிறதுலாம் எனக்கும் தெரியல ஓகேவா பட் பேமெண்ட் தர வரைக்கும் நான் டெலிகிராம் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள் மறுபடி மறுபடியும் தங்கி தயங்கி நின்றுட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் தயங்கி தயங்கி ஒரு ஓரமாக தான் நின்றுட்டுருக்கணும் மறுபடியும் நான் சொல்லிவிட்டேன் இது வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களோட ஓன் விருப்பம் தான் ஏன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுத்தாலும் அது உங்கள் பிரச்சனை தான் லாஸ் பண்ணாலும் உங்கள் பிரச்சனை தான் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் யூர் ஓன் ரிஸ்க் ஆனால் இன்வெஸ்ட் பண்ணால் ப்ராஃபிட் அதிகமாக தராங்க ஓகேவா ஸோ ஐந்நூறுவா வச்சிருந்தீங்கன்னா எப்படி ப்ளே பண்ணால் ஆயிரம் ஆயிரரூவா வச்சுருந்தீங்கன்னா எப்படி ப்ளே பண்ணுங்கிறத நான் சரிவாக சொல்லிட்டேன் அதே மாரி ஐநூறுவாயை வச்சுட்டு அவங்க சொல்கிற மாதிரி நூறுரூவாய் முந்நூறுவாயும் கட்டி ரெண்டு லெவல் ஃபண்டு வச்சு விளாண்டிங்கன்னா லாஸ்ட் தான் ஆகும் ஸோ எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன் நீங்கள் வந்து நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது புரியாமல் இருக்கும் ஏன்னா ரெஜிஸ்டர் பண்ணுறது எப்படின்னு சொல்லலை ப்ளே பண்ணுறது எப்படின்னு சொல்லலை எதுவுமே அந்த குரூப்பை பற்றி எதுவுமே சொல்ல ஏன்னா மொட்டையாக முடிச்சிட்டாங்கிற மாதிரி இருக்கும் பட் போன வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுடுங்க கைஸ் ஹோப் யூ கைஸ் என்ஜாய் த வீடியோ இன்னொரு நல்ல வீடியோட பார்க்க லவ் யூ